அன்பை சொல்லும் அழகான நகைகள். இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசல், ராணா நடிப்பில், டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டியன் வெற்றி நடை போடுகிறது. சீர்காழி புறவழி சாலை நடைபெறும் விரிவாக்கம் பணிகள் எச்சரிக்கை பலகை இல்லாததால் ஒரு வாரத்தில் 3 விபத்துகள் அடுத்தடுத்து நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஞானவேல் இணைகிறார். ஞானவேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், சீர்காழியில் விழுப்புரம் நாகை இடையே புதிய புறவழி சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் சீர்காழி அருகே தென்னலக்குடி பகுதியில் போதிய எச்சரிக்கை பலகை இல்லாததால் அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் அருகே சீர்காழியிலிருந்து சீர்காழி அருகே புறவழிச்சாலை விரிவாக்கம் பணி நடைபெற்று வருகிறது. அதாவது விழுப்புரத்திலிருந்து நாகை வரை 4 வழிச்சாலையாக இப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உள்ளிடத்திலிருந்து சீர்காழி சட்டநாதபுரம் வரையும் பெரும்பாலான பணிகள், அதாவது மேம்பாலங்கள், சிறு பாலங்கள், சாலை விரிவாக்கம் என பெரும்பாலான பணிகள் நிறைவடைந்துள்ளது. சீர்காழி சட்டநாதபுரத்திலிருந்து திருக்கடை, சூரக்காடு, தென்னலங்குடி உள்ளிட்ட பகுதிகளை கடந்து திருக்கடையூர், சூரக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை கடந்து இந்த சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினம் வரை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த சட்டநாதபுரத்திலிருந்து சூரக்காடு மற்றும் தென்னங்குடி பகுதியில் போதிய விழிப்புணர்வு பலகை, இந்த சாலை விரிவாக்க பணிகளில் போதிய விழிப்புணர்வு பலகை இல்லை. பெரும்பாலான இடங்களில் புதிய சாலைகளிலும் சில இடங்களில் மாற்று வழியாக பழைய சாலைகளிலும் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. அவ்வாறு தென்னங்குடி பகுதியில் போதிய விழிப்புணர்வு பலகை இல்லாததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 3 விபத்துகள் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் இன்று சென்னையில் இருந்து காரைக்கால் நோக்கி சென்ற இனோவா கார் ஒன்றில் சென்ற 3 பேர் இந்த விபத்தில் போதிய விழிப்புணர்வு எச்சரிக்கை பலகை இல்லாமல் விபத்தில் சிக்கி பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து நடந்துள்ளது. அந்த காரில் பயணம் செய்த 3 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டு உயிர்த்தேரும் தவிர்க்கப்பட்டுள்ளது. ஆகையால் அந்த தென்னலக்குடி பகுதியில் எச்சரிக்கை பலகை, அதாவது டேக் டைவர்ஷன் என்ற எச்சரிக்கை பலகை சுமார் 100 மீட்டர் முன்பாகவே வைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கூறுகின்றன. மிக அருகில் வைப்பதால் வேகமாக வரும் வாகனங்கள் சுதாகரித்து பிரேக் போடுவதற்கு முன்பாகவே அந்த பள்ளத்தில் விழும் நிலைதான் தொடர்கதையாக உள்ளது. அதனால் சுமார் 100 மீட்டர் முன்பாகவே அந்த எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஞானவேல்.